ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாகராஜ். பட்டைனி கிளப்பு சேனல்லேருந்து இன்று ஒரு புதிய ரெசிபியுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் பீஸா. அந்த பிரெட் பீஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டைனி கிளப்பு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போ. இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி பேர் வந்து பிரெட் பீஸா. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் ஸ்லைஸ், பீஸா சாஸ், மொசலா சீஸ், ரெட் கலர் கேப்சிகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கிரீன் கலர், எல்லோ கலர், கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நாம் இப்போ வந்து பீஸா சாஸ் வந்து பிரெட் மேலே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து சீஸை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சீஸும் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு கேப்சிகம் கலர்ஸும் எடுத்து நம்ம ஒன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். ஏன்னா பிரெட்டு ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நம்ம எல்லா கேப்சிகம் கலர்ஸும் போட முடியாதான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் கேப்சிகம் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ ஆனியன் ஸ்லைசஸும் கட் பண்ணி வச்சதையும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே நம்ம கொஞ்சம் வந்து மசாலா சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா சீஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது மேலே சீஸ் கூட போட்டாச்சு. இப்போ வந்து தவாவில் வச்சு நம்ம அதை பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லையும் பண்ணலாம் இல்லையா, தவாலையும் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு பிரெட்டை எடுத்து வைக்க போகிறேன். வேணுங்கிறவங்க பட்டர் வந்து மேலே தோசைக்கல் மேலே தொடவிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே தொடவில்ல, நான் அப்படியே தான் பிரெட்டை வைக்க போகிறேன். நான் நாலு பிரெட்டுமே ஒட்டுக்கா வைக்க போறேன். இப்போ நான் ஒரு லிட்ட வச்சு மூடிட்டேன், சிம்ல வச்சிருக்கேன். ஒரு 5-10 மினிட்ஸ்ல சீஸ் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் வச்சிருந்தா போதும். இப்போ பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. வீட்டுல செஞ்சு பாருங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நண்பர்களே, பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்றது பார்த்துருப்பீங்க. நம்ம மிக குறைந்த செலவில் வீட்லேயே அழகாக சுவையாக செஞ்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் அட் பட்டைனி கிளப்பு சேனல். வாட்ச் வீடியோஸ் ரெகுலர்லி. டோன்ட் ஸ்கிப் தி வீடியோ இன் தி மிடில். அன்டில் தென், யூஆர் நாகராஜ்.